ஸோ இந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்கும், வாட் இஸ் த நேச்சர், எப்படி இந்த ஆசீர்வாதம் எனக்கு இருக்கும் அப்படின்னா, நம்ம எப்படின்னா நான் ஜெபம் பண்ணுறேன் பாஸ்டா, நான் காலையில் எழும்போது என் தலகாணிக்குள்ளே 500 நோட்டாக இருக்கணும், 1 ரூபா கூட கிடைக்காது. நான் ஜெபம் பண்ணுறேன் பாஸ்டர், நாளைக்கு காலையில் எங்கள் முருங்கை மர தோட்டத்தில் ஆமேன் முருங்கை எல்லாம் எடுத்துட்டு நோட்டு நோட்டாக தொங்குவதாக, இருக்கிற முருங்கைக்காகவும் போயிடும். ஸோ இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணுறது அப்படி தோன்றிடுச்சு வந்துடுச்சு, பைபிளில் வச்சாரு இப்படியெல்லாம் வந்து எனக்கு தெரியல என் பைபிளில், எனக்கு நான் ப்ராக்டிக்கலாகவும் அதே நேரத்தில் வேதத்தோடும் சொல்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஒன்று, கர்த்தர் உங்கள் கூட இருப்பார். கவனன்ட் ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? என்னைக்கு நீங்கள் கர்த்தர்கிட்ட வந்து அவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே, கர்த்தரின் ஆசீர்வாதமே, அப்போ அந்த என்றைக்கு அந்த ஆசீர்வாதம் உங்கள் வருதோ, அவர் உங்களுக்கு தர்ற முதல் நேச்சர் என்னென்னா, அவர் உங்கள் கூட இருப்பார். அவர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதில்லை. அப்போ அவர் சொல்கிறார், நானே உன் கூட இருப்பேன்றார். பணத்தை விட, வீடை விட, காரை விட, பங்களா விட, நான் உனக்கு தரது என்னுடைய உடன்படிக்கை. ஐ வில் பி வித் யூ, நான் உங்கள் கூட இருப்பேன். ஆபிரஹாமை கர்த்தர் அழைத்து சொல்கிறார், ஆபிரஹாமே நான் உனக்கு கேடகமும் மிகுந்த பலனுமாக இருப்பேன். ஏப்ரஹாம், ஐ வில் பி யுவர் ஷீட் அண்ட் அன் எக்ஸீடிங்லி கிரேட் ரிவார்ட். ஆமே ஆபிரஹாமே, நான் உனக்கு ஒரு பட்டயத்தை தரேன், ஈட்டியை தரேன், உனக்கு துப்பாக்கி தரேன், AK-47 தரேன், BMW தரேன்னு சொல்லலை. என்ன சொல்ல தருமா, நான் உனக்கு கேடகமாக இருப்பேன், நான் உனக்கு பலனாக இருப்பேன், என் உடன்படிக்கையில் நான் உன் கூட இருப்பேன். எதுவுமே நம்புறீங்க? இதெல்லாம் இந்த உலகத்தில் பார்க்குற எல்லா கண்ணில் காணும் செல்வத்தை விட கர்த்தர் நம்ம கூட இருப்பது தான் மிகப்பெரிய முக்கியம். ஸோ வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் காட், நேச்சர் ஆஃப் த பிளெஸ்ஸிங், கவனன்ட். ஆமேம் பக்க சொல்லுங்க, உடன்படிக்கைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவர் உங்கள் கூட இருப்பார். ஆமேம் பசியாக இருக்கும்போது அவர் உங்களுக்கு ஆகாரமாக இருப்பார், தாகமாக இருக்கும்போது அவர் ஜீவ தண்ணீராக இருப்பார், யுத்தத்தில் நிற்கும் போது அவர் உனக்கு கேடயமாக இருப்பார், எல்லாரும் கைவிடும் போது அவர் உனக்கு துணையாக இருப்பார். கிரேட்டஸ்ட் பிளஸ்ஸிங், பார்ட்னர்ஷிப் ஆஃப் காட். யார் இருக்காங்களோ இல்லையோ, கர்த்தர் என் கூட இருக்கிறார். அந்த நம்பிக்கை உள்ளவங்க மட்டும் கரங்களை உயர்த்துறாமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. பாஸ்டர் எனக்கு பெரிய பிஸ்னஸ் பார்ட்னர் இருக்காங்க, ஆமேன். எனக்கு அந்த பார்ட்னர் இருக்காங்க, ஆமேன். ஆனால் எல்லா பார்ட்னரை விட ஒருவர் நம்ம கூட இருந்தாதான் நித்திய மகத்துவங்களை தருகிறார். எல்லாரும் ஒரு நாள் உறங்கினாலும், எல்லாரும் ஒரு நாள் மயங்கினாலும், இஸ்ரவேலை காக்கிற தெய்வம், உடன்படிக்கையின் தெய்வம் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. The nature of God's blessing is the covenant of God. ஒராமேன் சொல்ல மாட்டீங்களா? அவர் தான் நம்முடைய யெகோவா தெய்வம். ஆமென். பக்க சொல்லுங்க, நான் தனியா இல்லை அப்படின்னு சொல்லுங்க. உங்கள் போராட்டத்தில் அவர் உங்கள் கூட இருக்கிறார். 1000 பாறை பார்க்கிலும், 10,000களை பார்க்கிலும், ஆமேன், அவர் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த உடன்படிக்கை கர்த்தர் ஆபிரஹாமுக்கு கொடுத்தார், நம் முற்பிதாக்களுக்கு கொடுத்தார், தாவீதுக்கு கொடுத்தார். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த குளிரில் பணியில் அதிகாலையில் 5 மணிக்கு 4:30 வந்து இந்த சர்ச்சில் குழுகுழுன்னு உட்காந்துருக்கீங்கண்ணா. ஆமேன். எதற்காக வாரம் வாரம் வருகிறோன்னா, இந்த உடன்படிக்கை எனக்கு வேண்டும் ஆண்டவரே, யார் என்னை விட்டு விலகினாலும் நீ என்னை விட்டு விலகக்கூடாது என்ற உடன்படிக்கை நிலைப்படுத்துவது தானே. So the nature of the blessing is the covenant of God. Amen. Hallelujah. அவரை ஆராதிக்கிறோம், அவரை துதிக்கிறோம், அவரை அவருக்காக நம்ம பல விஷயங்களை செய்கிறோம். 1, எப்படி கர்த்தரின் ஆசீர்வாதம் எப்படி தோற்றம் அளிக்கணும், அவர் நம்ம கூட இருப்பார். 2, கர்த்தர் உங்களுக்கு தருகிற தாளந்துகள், டிவைன் எபிலிட்டி. ஆமேன். என்னைக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே வருதோ, மீண்டும் சொல்கிறேன், தலகாணியில் பணம் வராது. பக்கத்து வீட்டுக்கார் கொண்டு வந்து சும்மா கொடுக்க மாட்டார். முருங்கை மரத்துலையும் விளையாது. ஆமேன். நான் நடந்து போகும்போதெல்லாம் வழியில் விழுந்துட்டே இருப்பதாக, விழாது. ஆமேன். அப்போ என்ன, எப்படி நான் உயர்வது? இந்த ஆசீர்வாதம் என்னுடைய எண்ணிக்கை மேலே ஆசீர்வாதம் வருதோ, என் திறன்களை கர்த்தர் பலப்படுத்துகிறார், எனக்குள்ள சில டெபாசிட் கர்த்தர் வைக்கிறார், எனக்கு அறிவாற்றலை கர்த்தர் தருவார், சில விஷயங்களை செய்யக்கூடிய ஞானத்தை தருவார், சில விஷயங்களை சிருஷ்டிக்கக்கூடிய அறிவாற்றலை கர்த்தர் தருவார். கர்த்தர் சிருஷ்டிகர், அந்த சிருஷ்டிகருடைய சில தன்மைகளை உனக்கு தருவார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? பேச்சாற்றலை தருவார், கேட்கும் திறனை தருவார், சிருஷ்டிக்கும் திறனை தருவார், மற்றவர்களை விட எழுந்து சாதிக்கக்கூடிய பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். 1, உடன்படிக்கை. இன்னொன்று, கர்த்தருடைய நல்ல தாளந்துகள். அதுமாதிரி நல்ல தாளந்துகள் இருந்து அந்த உலகத்தில் எங்கேயோ நீங்கள் உயர்ந்துடலாம். ஆமீன். 3, கர்த்தர் உங்களுக்கு தருவது டிவைன் இன்டெலிஜென்ஸ். கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஞானத்தை தருவார். அதுக்கு நான் சொல்கிற வார்த்தை டிவைன் இன்டெலிஜென்ஸ். கர்த்தருடைய அறிவை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக, எனக்கு தருவாராக.
ஆமென். உங்களுடைய திறன்களை லாபமுள்ளதாய் பயன்படுத்துகிற ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இப்படி வச்சுக்கலாம், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லிட்டு உருப்படாமல் நம்ம இருக்கிறதுக்கு காரணம், நம்முடைய திறன்களை பயன்படுத்தக்கூடிய ஞானம் நமக்கு தேவை. உங்களுக்கு ஒரு டேலண்ட் கொடுத்துருக்காரு, ஏதோ ஒரு 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 திறனை கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த திறனை ஸ்கில்லாக மாற்றணும்னா உங்களுக்கு ஒரு தெய்வீக பலன் வேணும், அதை லாபமுள்ளதாக மாற்றணும். உண்மையு சொல்ல மாட்டீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு கர்த்தர் ஒரு ஒரு பேச்சாற்றலை கொடுத்துருக்கிறார். அந்த பேச்சாற்றலை லாபமுள்ளதாக மாற்றணும்னா அந்த பேச்சாற்றலில் தேவனுடைய டிவைன் இன்டெலிஜென்ஸ் ஞானம் வரும்பொழுது அதை லாபமாய் மாற்றுகிற கிருபை கர்த்தர் கொடுக்கிறார். அமேன். மீண்டும் சொல்கிறேன், தலகாணியில் வராது. திறன்களை பயன்படுத்தி உயர்கின்ற மகத்துவத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வருவார். ஆமென். ஹல்லேலூயா. இப்படி நீங்கள் பேச்சாற்றல் உள்ளவர், நீங்கள் பேசும்போது ஜனங்களாம் வாவ் என்ன பேசுகிறார் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது என்னால் அல்ல, இது கர்த்தர் தருகிற ஒரு ஞானம். அந்த மாதிரி உங்கள் வேலையில், உங்கள் கெரியரில், உங்கள் ஜாபில், உங்கள் பிஸ்னஸில், உங்கள் ப்ரொஃபஷனில் உங்கள் மேலே ஒரு வித்தியாசமான கிருபையை தந்து மற்ற எல்லாரை விட அதை அறிவாற்றலோடு செயல்படுத்தி லாபமாய் மாற்றிக்கொள்ளுகிற இருக்கீங்கன்னா ஒரு ஆமேன்னு சொல்லுவீங்க. ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? சிலருக்கு எழுத்தாற்றலை கர்த்தர் கொடுப்பார். நான் எழுதுனா கோழிக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். நல்ல வேலை இன்றைக்கி கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது. ஆமேன். ஆனால் சிலர் எழுதுனாங்கன்னா அந்த எழுத்தை பார்த்தாலே ஒரு கலையாக இருக்கும். எழுத்தாற்றல் அதில் அதன்ற ஒழுகுகின்ற அறிவின் மகத்துவங்களை பார்த்து ஆச்சரியப்படுகிறேன். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? நான் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறேங்க, எப்படி ஆசீர்வாதம் என்னை உயர்த்தும்னா, ஆசீர்வாதம் உங்களுக்கு அந்த திறன்களை லாபமாய் மாற்றிக்கொள்ளுகிற தெய்வீக ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமேன். ஒன்று உடன்படிக்கை, ரெண்டு தாளந்து, மூன்று ஞானம். ஆமேம். நாலாவது உங்களுக்கு தேவை, ஒரு மனிதன் இந்த பூமியில் கர்த்தரால் உயர்த்தப்படணும்னா, என்னுடைய வாழ்க்கை அனுபவம் சரி, பைபிளும் சொல்லுகிறது, உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல டிவைன் கனெக்ஷன் தேவை. நான் போன வாரம் உங்களுக்கு சொன்னது உங்கள் நினைவிருக்கும், இதுதான் என் வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய தவறுகளுக்கு காரணம். டோன்ட் லெட் ஃப்ரெண்ட்ஸ் சூஸ் யூ, யூ சூஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு அதை விட தாண்டி நான் இப்படி ஜெபிக்கிறேன், வாழ்நாளில் நான் வாழுகிற 70 வருஷத்தில் நான் என் வாழ்க்கை பயணத்தில் நிறைய பேரோடு கலந்துடுறோம். அவன் சொல்ல மாட்டீங்களா? போகிற வழியில் அவன் வரான், இவன் வரான், அவன் வரான், இவன் வரான், எப்படியோ போயிட்டுருக்கோம். இவங்கெல்லாம் உங்கள் தெய்வீக தொடர்பு கிடையாது. ஆமீன் சொல்ல மாட்டீங்க. ஆண்டவர் உங்களை ஒரு உயரம் சேர்ப்பதற்கு அவர் சிலரை கரெக்டாக உங்கள் கூட சரியான நேரத்தில் சேர்ப்பார். மற்றதெல்லாம் வந்து ட்ரெயினில் ஏறி போகிற மாதிரி. நீங்கள் என்ன ஒரு மாதிரி பார்த்தீங்க, பாஸ்டர் நம்மளை கழட்டி விட்டுருவாரோ அப்படின்னு. ட்ரெயினில் ஏறுங்க, இறங்குங்க, அதெல்லாம் ஒரு பயணத்தில் வரக்கூடிய பயணிகள் என்ற நட்புகள் மட்டும்தானே. ஆனால் உங்களை குறித்த தாயின் கருவில் தோன்ற வைத்து உயர்த்த நினைக்கும் போது கர்த்தர் இணைக்கின்ற இணைப்புகள் ரொம்ப சுருக்கமாக. நான் நினைக்கிறேன் உங்கள் 70 வயதில் ஒரு 2-3 பேர் தான் இருப்பாங்க. அந்த 2-3 பேரை கொண்டு தாங்க கர்த்தர் உங்களை உயர்த்த எப்படி புரிஞ்சிக்கிறது எனக்கு தெரியலாமேன்னு சொல்ல மாட்டீங்களா? உயரங்கள் சேர்ப்பதற்கு உதவலைங்க. நான் ஒன்று சொல்கிறேங்க, உங்களை கர்த்தர் யார் கூட சேர்க்குறாங்களோ அந்த ஒரு சேர்க்கை உங்களை உயர்த்திட்டே இருக்கும், உங்களை கெடுக்காது. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? கெடுக்குதுன்னா நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த நட்பு நமக்கு சரியா இல்லைன்னு தோணுங்க. எவ்வளோ தூரம் நட்பாக நல்லா சுமூகமாக அதிலேருந்து ஓரம் ஒதுங்கி போக முடியுமோ போய்விடுவது நல்லதென்று நான் கருதுகிறேன். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. சிலருக்கெல்லாம் பயங்கர ஃப்ரெண்டு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? எப்போ பார்த்தாலும் 200 ஃப்ரெண்டு இருப்பாங்க. நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே இந்த 200 ஃப்ரெண்டாலெல்லாம் நான் உயர போகிறது